வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் வாசுவின் வேதமலர்ச்சி சேனலுக்கு வரவேற்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு வையத்துணை. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்ள வாசுவின் வேதமலர்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அதாவது இன்றைக்கி ஜனவரி பிப்ரவரி 8 செவ்வாய்க்கிழமை, புதுவண்ணை தேவமையம். நீ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அருள் தொண்டு. அருள் தொண்டுனா எப்படி பண்ணணும்னு மகரிஷி அவர் கவிதையில் சொல்கிறார். எப்படி உணர்ந்து பண்ணணும் அப்படின்னு, எப்படி உள்ளே இறக்குனா எப்படி அருள் தொண்டு ஒரு உணர்வாக இருக்கும் அப்படிங்கிறது. நமக்குள்ளே இறக்கலாம், புரிந்து கொண்டால் இறக்கணும்னா புரிந்து கொண்டால். அது பதஞ்சலி சொன்னார், சொல்லியிருக்காங்க, ஊன் உடம்பை உறுத்த வேண்டாம், உண்ண உணவு இயற்கை கொடுக்கும், உனக்கு தொழில் அன்பு காட்டி தொண்டாற்றல் அப்படின்றார். தொழிலே அன்பு காட்டி தொண்டாற்றலாம், அதுதான் தொண்டு, மனுஷனோட தொண்டே. ஆனால் இப்போ தொழில்னா வேறு மாதிரி நிறைய ஆயிடுச்சு இல்லையா. வாணிபம் தான் தொழில்ன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு இப்போ நிறைய பேர் அதில். ஆனால் முதலேருந்து அப்போது காலத்தில் பார்த்தோம்னா மக்களுக்கு நன்மை செய்வதே தொழிலா. இந்திய தர்மப்படி தொழிலே தொண்டாக தான் செய்யணுமா, அதாவது சொற்ப லாபம் தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சொற்ப லாபம் அப்படின்னா நீ செய்கிற செலவுக்கான காசு அதில் வந்தால் போதும், அதுதான் சொற்ப லாபம். வீட்டு சாப்பாட்டுக்கு காசு, நீ கடை வாடகைக்கு காசு, போட்ட முதலுக்கு வட்டி, போட்ட முதல் இல்லை, போட்ட முதலுக்கு வட்டி காசு, இது வரைக்கும் தான் நீ லாபத்தில் கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீ லாபத்தை பண்ணி தான் நீ வியாபாரம் தொழில் பண்ணணும். அதுதான் தொழில், தொண்டான தொழில் அது கூட. இல்லைன்னா அது தர்மம் இல்லாத தொழில். எப்போ நாணயம் தவறிச்சோ அப்போ ஊரில் எல்லாமே தவறி போயிடுச்சு நிறைய. அதனால் இந்த தொண்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மகரிஷியாக சொல்கிறாங்க. பாருங்க ஒரு கவிதை ஒன்று, நல்லா நம்ம தெரிஞ்ச கவிதை தான். ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பிடையினர்கள் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அங்கே தொண்டு சொல்கிற மகிழ்ச்சி அங்கே தொண்டு. இந்த ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று, ஆதி ரொம்ப பழசு, ரொம்ப மேலே பரம்பொருள் மேலே. எப்போ நம்ம தேவையற்ற பொருள் எங்கே போட்டிருப்போம், பரநிலை போட்டிருப்போம். ஏன் தேவையற்ற வெளியே போட மாட்டான், ஏன் போட மாட்டான், ஏன்னா பின்ன தேவைப்படும். பின்ன அது திடீர்னு நமக்கு தேவைப்படும். ரொம்ப முக்கியமாக ரொம்பனா பல வருஷம் கழிச்சு பார்க்க ஒரு முக்கியமான பொருள் நம்ம நினைப்போம், வெளியே கிடைக்காது, மேலே பரநிலை பார்த்தீங்கன்னா கிடக்கும் அது. ஆனால் அப்போ அது தேவையில்லை, ஆனால் இப்போ அது தேவை இருக்கா இல்லையா. அப்போ அது தேவையில்லைன்னு மேலே போட்டோம். இறைநிலையை தூரமாக, இறைநிலை வேறு நான் வேறு தனித்தனியாக இருக்கிறோம் அப்படின்னு இறைநிலையை தெரியாக வச்சிட்டோம். அதனால் அவர் மேலே இருக்கார். ஆனால் இப்போ தான் தெரியுது இறைநிலையோட தேவை நமக்கு, என்ன தெரியுது நமக்கு. எதுவாக இருந்தாலும் கடவுள் செயல் தான் நல்லா நடந்துகிட்ருக்கு, நம்மளால் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. இப்போ நிறைய கூட கிடையாது, புரியல. இன்னொரு 2% 3-5% புரிஞ்சிருக்கும் கடவுள் தான் முக்கியமான இல்லை அப்படின்னு. ஏன்னா இப்போ நிறைய பேர் எல்லாமே புலநின்பத்தில் இருக்கிறதுனால பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவரிச்சு உயர்வு தாழ்மன் அப்பான் இந்த 6 குணத்தில் இருக்கிறதுனால நான் தான் கடவுள் நினச்சிக்கிறான், அதுதான் பிரச்சனை. எனக்கு மேலே ஒருத்தவரை நினைக்கிறதில்லை. எப்போ பேசும்போது மட்டும் அவன் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதோ மேலே இருக்கிற பண்ணை பார்த்துக்கலாம் அப்பப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஆதியனும் பரம்பொருள் எங்கே மெய் எங்கே எழுச்சி போடுதுன்னு அவன் எங்கே உண்மையை உணர்கிறானோ அந்த இடத்துல அது வரைக்கும் அவன் புலநின்பத்தில் தான் நிற்கிறான். என்ன நினைக்கிறான், ஏதோ ஒரு செயல் சொல்கிறாங்கன்னு என்னால் தான் ஆச்சு, நான் தான் பண்ணி கொடுத்தேன். இந்த ஒரு ஒரு தொண்டு செய்யக்கூடிய விஷயங்களில் நான் தான் பண்ணி கொடுத்தேன். இந்த அரசியலில் வந்து தொண்டாக தான் இருக்கணும், அரசியல் தொண்டாக இருக்கணும் இல்லை, அது வேறு விஷயம், நமக்கு ஒரு பக்கம் வேண்டாது. அதே மாதிரி சத்சங்கம் நடத்தி கொண்டு இருக்கிறவர்கள், சத்சங்கம்னா நம்ம யோகா கலை மட்டும் கிடையாது, ஒரு மதம் சார்ந்த சத்சங்கம்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாமே வந்து தொண்டாக தான், எதிர்பார்ப்பு இல்லாத தொண்டாக தான். அதாவது பிராமண அக்ஷனம் சொல்லிட்டு சந்திரசேகர சரஸ்வதி சுவாமி எழுதியிருக்கார் ஒரு புஸ்தகம், அதை சொல்கிறார், தூய பிராமணன் பிராமணன் என்பவன் அடுத்த வேலை சோற்றுக்கு கூட ஒரு பிடி அரிசி ஒதுக்கக்கூடாதான். எவ்வளோ அரிசி, படி அரிசி இல்லை, ஒரு பிடி அரிசி கூட ஒதுக்கக்கூடாது. அவன் தூய்மையான பிராமணன் அப்படிங்கிறார். எதிர்காலத்தில் பிராமணன் அழைச்சுன்னா அப்பூனோட மட்டும்தான் நிற்க அப்படிங்கிறார். அந்தளவுக்கு அது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா நாணயம் தவறி போனதுனால
நாணயம் சுவா நாக்கில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் யார்கிட்ட இப்போ நிற்கிறது இல்லை ஒழுங்காக. முதல்ல அப்படி கிடையாது, ஒரு வார்த்தை சொன்னால் அதை கரெக்டாக நடத்துவாங்க, நினைப்பாங்க, நடப்பாங்க, அதில் மாறியே போக மாட்டாங்க. இப்போ அப்படியா இருக்குன்னா இல்லை, ஏன் இல்லைன்னா எல்லாம் பணம் மோட்டிவ் தான், பொருள் தான், என்கிட்டே இருக்கணும், நிறைய இருக்கணும், அதெல்லாம் தரக்கூடாது. அடுத்த ஆளுக்கு காசை நான் எடுத்துக்கணும், அவங்ககிட்ட எப்படி நம்ம கொடுங்கிறது பார்க்கணும், அதுதான் பார்க்குறாங்க. அதனால வேண்டி அது நாணயம் போயிடுச்சு. இப்போ எங்கே அந்த நாணயத்தை பற்றி திடீர்னு பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, 95% நான் தான் கடவுளுங்கிறான், 5% கடவுள் இல்லைங்கிறான். ஏன் அப்படின்னா, இவனை மீறி ஒரு செயல் போகும்போது, இவனோட அதிகாரத்தை மீறி ஒரு செயல் போகும்போது நீ செய்ய மாட்டேன்ற உடனே பயம் காட்டுறங்க கடவுள், நான் என்ன தண்டிப்பேன் பார், அப்போ தான் கடவுள்கிட்ட போகிற மெய் எழுச்சி பெற்று. அப்போ அந்த கடவுளை எங்கே உணர்றான் தெரியுங்களா, அவனுக்கு அடி வாங்கும்போது மட்டும்தான் உணர்றான். வா அந்த அடியில் கொஞ்சம் அவளை தாண்டியாச்சும் வளர்ந்துடுறான் அதை விட. இப்போ சொல்கிறாங்களே விருந்து மருந்து 3 நாளைக்குன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே துக்கம் 3 நாள் தான். செத்த சேர போ வச்சு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே சும்மா அதே பார்த்துன்னே தானே அவருது அடுத்த வேலை போ. முதல்ல அப்படி கிடையாது, துக்கம் இல்லை அதனால் முதல்ல 16 நாள் செஞ்சுருந்தாங்க. இப்போ அப்படியா 2வது நாள் 3வது நாள் அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். முக்கியமான யார் கொல்லி போட்டோன்னா அவனே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். வேறு வழி இல்லை, ஏன்னு வச்சுக்கோ இந்த மிஷன் வந்து வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம், ஆனால் வாழ்வை புரிந்து கொள்வதில்லை. வாழ்க்கையை தான் புரிந்து கொண்டு இருக்கிறோம், வாழ்வை புரிந்து கொள்வதில்லை. வாழ்வுனா என்ன அப்படின்னு புரிந்து கொள்வதில்லை. மாற்றம் நல்ல தேவைதா, ஆனால் ரொம்பவே மாறக்கூடாது இல்லை. சில விஷயங்கள் இருக்குது, மாற்றம் அல்லாத ஒரு விஷயங்கள் உண்டு. அந்த விஷயத்தை படி பார்க்கும்போது ஒரு மனிதன் மதிக்கக்கூடிய ஒரு பக்குவம் தான் தொண்டு. மனிதன் மதிக்கக்கூட பட்டுக்கு தொண்டு அந்த அளவுக்கு மாறியிருக்காங்க பாருங்கள். அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி, இதுக்கு என்ன பேஸ் காரணம்னா அவனுடைய எண்ணங்கள், என்ன அலைகள் இருக்குது பாருங்கள், என்ன அலைகள் இந்த 6 குணமோட அழுத்தத்தினையும் அதிகமாக இருக்கிறதுனால. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவரிச்சு, உயிர்த்தல் மனப்பான்மை, வஞ்சம், இந்த 6 அழுத்தத்தினையும் இருக்குது பாருங்கள். இந்த அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி, அந்த அணுக்கள் கூட என்னென்னா தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால பொருள் மட்டும்தான் வாழ்க்கையை நினச்சி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். பொருள் அல்ல, பொருளை தாண்டி அருள், அதாவது பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லை என்றார் வள்ளுவர். அவர் குரல் ஒன்று இல்லையா, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லை அப்படின்றார். அப்போது பொருள் தான் அப்படி இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் நான், இந்த பொருள் தான் முக்கியம், நிலை இல்லாத பொருள் இது, எது இந்த உடல் பொருள் அல்லவற்றை பொருள் என்றும் கூறும் மரலானா மானப்பிறப்பு அப்படிங்கிறார் வள்ளுவர். பொருள் அல்லவற்றை பொருள் என்று கூறும் மரலானா மாறப்பிறப்பு அப்படிங்கிறார். ஏன் மானப்பிறப்பு, மானத்தை காப்பாற்றிக்காத பொருள் இல்லாத பொருள் நீ சொல்லிகிட்டு இருக்க, நீ மானத்தை காப்பாற்றிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு உன்னோட தவறான செயலை செய்கிற அப்படிங்கிறார். நீதிக்கு புறம்பான செயல்கள், என்ன நீதிக்கு, சட்ட நீதிக்கா இயற்கை நீதிக்கு, சட்ட நீதி மனுஷன் ஏற்றிருந்தது, இயற்கை நீதி யார் ஏற்றது, இயற்கை ஏற்று இருக்கு அதுதான் இல்லையா. தவறொன்று செய்து தான் தவறை செய்து என்னது, தவறொன்றை செய்து தர்மத்தை எதிர்பார்த்தா ஒப்புமோ இயற்கை விதி, சரிக்கு சரி அப்போதே அளிக்கும் நேர்நிலை தண்டனை, கரெக்டாக இல்லைங்களா மகரிஷியா சொல்கிறாங்க இல்லையா. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி அப்படிங்கிறா இல்லையா மகரிஷியா. அப்போது ஒரு தப்பாக ஒரு விஷயம் செய்துட்டு நான் நல்ல செஞ்சேன்னு சொல்லி நினச்சேன்னா நல்லதாக தப்பானா தப்பு தான் அது, ஏன்னா இயற்கைக்கு புறமான விஷயம் தான் இயற்கை சமுதாயம். இந்த 3 கட்டத்தில் தான் நீ இருக்கிற, முக்கோணத்தில் உள்ளுக்குள்ளே நீ இருக்கிற, ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறேன், உன்னோட சௌகரியத்துக்காக அதை மாற்றுறாங்க இதில். அப்போது அந்த உயிர் படக்கூடிய கஷ்டமானது அடுத்து எதிர் உயிர், அதாவது ஒரு அறிவு தாவரத்துலேருந்து 5-6 அறிவு மனிதன் இருக்குங்க, அந்த உயிர் படக்கூடிய கஷ்டமானது உனக்கு அதோடய எதிர் விளைவாக காட்டும், இயற்கை அதை பேதித்தே தான் காட்டும் அப்படிங்கிறார் மகரிஷி கூட சொல்கிறார். இயற்கை அதை பயமுறுத்தி அச்சம் கூட்டம் பேதித்து, இயற்கை எங்கே பேதிக்குது, சுனாமி வருது, நிலநடுக்கம் வருது, திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் எரியுது ஒரு ஏரியா மொத்தமாக இல்லையா, அது பேதி இயற்கையை பேதிக்குமா அது. அப்போ மனுஷன் திருந்தரானா பார்க்கலாம் அப்படின்னு, அப்படி நம்ம திருந்தர மாதிரி இல்லை பாரு, நோய் எவ்வளோ இப்போ நோய் அச்சம் போட்டது உலகம் புரியலாம். ஆனால் இப்போ பயப்படுறேன்னா மாஸ்க்கில் தான் வெளியே சுற்றுறோம், அவன் சொல்லியிருந்தான் இவன் கேட்க மாட்டேன்றான். நோய் வந்து மனுஷன் சாகுறப்போ அப்போ கூட திறந்த மாட்டேறான், அதை மட்டும் தான் இருக்குது. அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு நிலைமைக்கு ஏற்ப, அப்போ இந்த அணுக்கோள் கூட மோதி இணைந்து இயங்கும் போது அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அருள், உங்களுக்கு வந்து நன்மையோ தீமையோ செய்யும். நீ எந்த அளவுக்கு நன்மை செய்துட்டு போறியோ அந்த அளவுக்கு தான் மோந்தி இணைந்து இயங்குகிற நிலைமைக்கு ஏற்ப. ஒன்றும் இல்லை, அந்த பாலுக்கு தயிருக்கு பாலில் எவ்வளோ தயிர் விட்டால் நம்ம தயிர் மோராவது பாருங்கள், தயிராவது பாருங்கள், பால் கொடு ஊற்றுறது கொஞ்சம் தான், அந்த அணு கொஞ்சம் சேர்ந்த உடனே அதோட நிலை மாற்றம் மாறி போதுங்களா இல்லைங்களா.
அப்போ அந்த அணுக்கள் கூடக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி மனிதனுடைய எண்ண அணுக்கள் கூடக்கூடிய விஷயங்கள், எண்ணம் சொல் செயல், நல்லதே எண்ணு நல்லதே செய். அதே எண்ணம் சொல் செயல் கெட்டதே எண்ணி கெட்டதே செஞ்சுன்னா என்ன வரும் உனக்கு? கெட்டதாக வரும். ஆனால் ரெண்டுமே எண்ணம் தான், ரெண்டுமே எண்ணம் தான், நல்ல எண்ணம் வேறு கெட்ட எண்ணம் வேறு. அந்த அணுக்கள் கூடும்போது என்ன, எண்ணம் போட 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 அந்த அழுத்தத்திரிவு கூடிக்கிட்டே வரும். இப்போ தான் நம்ம காய்களை பயிற்சி கொடுக்கும்போது இந்த காந்த அழுத்தத்திரி ரெண்டு கையில் காட்டுறோம். இந்த அழுத்தம் போது கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த அழுத்தம் தெரியும் நமக்கு. அதே அழுத்தத்தை கவனிக்கும் போது நல்லவங்களை நினச்சிங்கன்னா அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும், கெட்டவங்களை நினச்சி டையின் ட்ரையாக இருக்கு, ரெண்டு கை ரெண்டும் ஒட்டிக்கொண்டான் ட்ரையாக ஆட்டோமேட்டிக்காக. ஏன் அப்படின்னா உங்களோட எண்ணம் அழுத்தம் அந்தளவுக்கு இருக்கணும். எண்ணமே இல்லை அப்படின்னா அந்த ரெண்டு கை ஒட்டாகவும் ஒட்டாது, ஒரு பக்கமாகவே நிற்காது, ஒட்டிக்கும். ஏதாவது கெட்ட எண்ணம் தான் வந்து ஒட்டிக்கும். அப்போ அந்த எண்ணத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள். அரசியல் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது தண்ணியில் அந்த மந்திரம் போய் தெளிச்சோட சரியாகுதா இல்லையா ஒரு சிலருக்கெலாம். அதாவது அது ஒரு ஒரு அதாவது அனிமா கரிமா மகிமா லக்கியமா பாப்தி பிரகாய பிரவேசம் வசித்த வீசம்னு எட்டு அட்டாங்க யோகத்து அட்டமாக சித்துக்கு கட்டுப்பட்ட விஷயங்கள் அது. ஆனால் ஒரு எழுத்து ஒரு தண்ணிக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த பேசுறதுக்கு ஏற்ற உருவ அமைப்பு தண்ணிக்குள்ளே இறங்குமா அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்டிக்கல் நீங்கள் இதில் கூட பார்க்கலாம், நெட்டில் கூட பார்த்துருக்கலாம் நீங்கள். அதாவது ஜப்பானில் கண்டுபிடிச்சாங்கன்னு அதை மனுஷனே இங்கேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. மகிழ்ச்சியாக நம்ம வாழ்த்தும் போது என்ன பண்ண அடுக்கா போட்டு தண்ணியில் போட்டு தரமா இல்லை சரியாக ஒரு ஒரு கிலோ இல்லைங்களாம். மகிழ்ச்சியாக ஆள் இடத்துல கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஒரு அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுநாள் ஸ்டேஜ் ரெடி பண்ணிட்டாங்க. இப்படி தான் ரெடி பண்ணணும் ஆப்ரேஷன் தேட்டர் எல்லாமே. மகிழ்ச்சியாக சேதி வருது, மகிழ்ச்சியாக ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வாழ்த்து தெரிவித்து தண்ணி கொடுக்குறாங்க. இது யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள், நாளைக்கு ஆப்ரேஷன் போக சொல்லுங்கள் தெரியுமா ஒன்று.